அப்புறம் உரையீரல் ஆட்டின உரையீரல் கட் பண்ணிட்டு நம்ம போட்டி கூட இதையும் போட்டு செஞ்சு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது சுத்தமாக கழுவிருக்கோம், இப்போ நம்மளா கட் பண்ணிடலாம். இது அனைவருக்கும் வணக்கம். ஒரு போட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சோவு பதச்சிருக்கோம். நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி எண்ணெய் கலக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து போட்டி ரெண்டு பக்கம் எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சுத்தமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு இந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம் போட்டி. ஓகேங்களா? க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். தேவையான பொருள் பாருங்கள். கடுகு கலப்பு, சின்ன வெங்காயம் 50 கிராம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அதை க்ளீனாக அரைச்சி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தேனால் வீட்டு மேலே எடுத்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். ஒரு 20 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம். இது வந்து நுரையீரல். இதையும் ஒன்றா சேர்த்து தான் செய்ய போகிறோம். நம்ம தேனால் உப்பு சேர்க்க போகிறோம். இவ்வளோ தாங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காய்ச்சி கடுகளை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிடலாம். கடுகு பொரிஞ்சு கடலை போட்டுடலாம். பிடிச்ச பூண்டு கலர் கழிக்கணுங்க. இது சாம்பார் வெங்காயம் நல்லா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்ச மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டு நல்லா இந்த பட்டு வரப்போகிற அளவுக்கு க்ளீனாக அரைக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா கலக்கிங்க. இந்த பச்சை வரப்போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க. இப்போ தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கணுமோ தண்ணி வேணுதல் தண்ணி சேர்த்துக்கலாம். மிர்ச்சி வந்து மசாலா அரைச்சிங்கன்னா அந்த மிர்ச்சியை கழுவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். இது மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து போட்டி சேர்க்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. போட்டி சேர்த்துடலாம். போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணால் போட்டிக்கு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? நல்லா வேகிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம நுரையீரல் சேர்த்துலாம். அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் லேட்டாக சேர்க்கலாம். அதை சீக்கிரம் சேர்க்கணும் அவசியம் இருக்காது. அப்படி நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகிட்டு வெந்ததுக்கப்புறமா போட்டி சேர்த்துடலாம். நுரையீரல் சேர்த்துடலாம். மூடி எடுத்தாச்சு. சூப்பராக வந்து போட்டியோட சாம்பார் ராசனா அருமையாக வந்துட்டுருக்கு. இன்னொரு தண்ணி சுடணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த நுரையீரலுக்கு இதை போட்டுடலாம். அதையும் போட்டு அப்படியே கலக்கிங்க. இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம லாஸ்ட்டே சேர்க்கலாம். சீக்கிரம் சேர்க்கலாம், லாஸ்ட்டே சேர்க்கலாம். அப்படியே கொஞ்சம் எல்லா கிரேவி கூட நல்லா கிரேவி டைப்பு வந்துச்சுன்னா இதெல்லாம் போட எல்லாம் போடாச்சு. இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு உப்பு காரம் வேணுமா இருந்தால் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்துன்னா இறக்கிடலாம். சூப்பர் கிரேவி பார்த்து கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக வெந்துருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம். இந்த போட்டி நல்லா க்ளீன் பண்ணி செய்கிறதால போட்டி குழம்பே தெரியாது. வேறு மாதிரி டேஸ்ட்டு, வித்தியாசமான டேஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட்டு. அந்தளவுக்கு எந்த அளவுக்கு சுத்தமாக கழுவுறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வெந்த உடனே அப்படி இறக்கிடலாம். சூப்பரான போட்டி கிரேவி ரெடி. பாருங்கள் போட்டி கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா தண்ணி அதிகமாக இருக்கும். ஒரு கிரேவி டைப்புக்கு அருமையான ட்ரெஸ் செஞ்சிட்டோம். உப்பு வர எல்லாமே கரெக்டாகுது. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டாலும் இப்போ ஆஃப் பண்ணிட்ட கேஸு 2 நிமிஷம் கொச்சிக்கிட்டு தான் இருக்கும். பாருங்கள் ஸ்டவ் எந்த ஸ்டவ் எரியும் போது எப்படி கொதிக்கும் அதே போல் கொச்சிக்கிட்டே இருப்பாருங்க. இந்த மண்பாடு ஸ்பெஷாலிட்டி இதுதான். இப்படியே ஒரு வேறு பொருளுக்கு மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரைஸுக்கு, சப்பாத்திக்கு,
இட்லி தோசையோடு சாப்பிட்லாம் ஓகேங்களா. ஒரு இடியாப்பம் செஞ்சாலும் அந்த இடியாப்பத்தை கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. இவ்வளோ தாங்க, ஒரு பவுல் மாற்றிடலாம், அப்படியே ரைஸ் செஞ்சு ரைஸ் கூட சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து கட்டி ஆகிடுச்சு, இன்னும் வந்து ஆறுனா இன்னும் நம்ம கட்டி ஆகிடும் ஓகேங்களா.